வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை முதல் நாள், அதோட வீடியோ. அழகான விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரியமான மாட விளக்கு, அதுவும் மாக்கல்ல செய்யப்பட்ட மாட விளக்கு, முதல்கண் கடவுளான பிள்ளையாருக்கு எப்போதுமே முதல் விளக்கு. அவருக்கு தான் பக்கத்தில் ஒரு அழகான மூஞ்சிரும் விளக்கு பிடிச்சி எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். அதுக்கும் பூ அலங்காரம் செய்திருக்கேன். இந்த மாட விளக்குகளை சுற்றி நிறைய கல் விளக்குகள் அதுவும் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்குகளை ஏற்றியாச்சு. சிம்பிளாக ஒரு பூ அலங்காரம், சின்னதாக ஒரு குட்டி கோலம், எல்லாமே இந்த மனையில் இன்றைக்கி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 30 நாளும் 30 விதமான விளக்குகளை ஏற்றி அழகு பார்க்குறது என்னுடைய வழக்கம். டெய்லி அதோட வீடியோஸ் இனி கண்டினியூஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி படிக்கோலமும் போட்டிருக்கேன். படிக்கோலத்தை சுற்றி நம்மளுடைய ரெகுலரான அகல் விளக்கு, எப்போதும் எல்லோரும் ஏற்றுற மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்கு, அதையும் ஏற்றிருக்கேன். படிக்கோலம் க்ளோஸ்அப் வியூ உங்களுக்காக. அகல் விளக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு அழகான விளக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். திருக்கார்த்திகை பண்டிகைக்கு மட்டும் இல்லாமல் 30 நாளும் எல்லோரும் நிறைய தீபங்கள் முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 6-7 தீபங்களாவது ஏற்றி உங்கள் பூஜை அறையை அழகாக வச்சுக்கோங்க. நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டை சுற்றிலும் நடக்கும். எந்த நெகட்டிவிட்டியும் உங்கள் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் கூட வர முடியாது. அன்னை மீனாட்சியோட கருணையால் எல்லோரும் எப்போது எல்லா நலனும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோட, குடும்ப ஒற்றுமையோட, நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.